அண்ணாமலையை பொறுத்தது நான் சொல்கிறது, அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருனா, என்ன பண்ணுறாருனாக்கா புதுசு புதுசாக எதை கேண்டிடேட் கொடுத்துருக்காரு. நீ என்ன பத்திரிக்கை சார்? இன்றைக்கு இந்த பால் வளத்தை ஒட்டுமொத்தம் முழுகி போயிட்ட ஆவி நிர்வாகம் முழுக்க முழுக்க முழுகி போச்சு. முழுகினதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெருமுயற்சியால் அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூழ்கினதையும் நீர்மூழ்கி கப்பலாக இன்றைக்கி இயக்கிக் கொண்டிருக்கின்றது. விலை ஏறாமல் எப்படி இருக்கும்? விலை ஏறிக்கிட்டுதானே இருக்கும். இருங்க சார், அவன் கேட்குற போல பதில் சொல்கிறேன் சார். இருங்க சார், விலை ஏறப்போ பதில் அது ஏற்றி தானே சார் ஆகும். நாங்கள் மற்றபடி பாலோடய குறைச்சது உண்மை, அதனால 270 கோடியோ லாஸ் எங்களுக்கு ஒரு நாள் மணிக்கு என்ன பேசக்கூடாது. பேச கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களா? திரும்பி திரும்பி குறுக்கு போட்டு இருக்கீங்களா? தொழிற்சாலையாக சார் நடத்துகிறோம் நாங்கள். பால் உற்பத்தி வந்து ஒரு விவசாயத்தின் ஒரு ஒரு விவசாயத்தை சார்ந்த தொழில் அது. இது இப்படி உங்களுக்கு சுற்றுச்சூழல் பார்த்து இன்னைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆவின்ல இருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்குற அந்த ஊட்டச்சத்து மாவு வந்து வாங்கலாம்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதை பத்தி ஆவின் கிட்ட நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், 32 வகையான ஊட்டச்சத்துக்கள் ஒரு நிறைந்த அந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தோம். ஆவின்ல இருந்து எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்பதற்காக அவர் புதுசு புதுசாக ஒரு கரடியில் எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலையை பொறுத்தது நான் சொல்றது, அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணிருந்தாங்க வித்தியாசமா கேக்குறீங்க. ஒரு வித்தியாசமான அதிகாரியோட கலந்து பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்றது அந்த கேள்வி சரியான கேள்வி. இப்போ நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி 5 இதை ப்ராடக்ட் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் நூடுல்ஸ் வந்து மக்களுக்கு குறைஞ்ச விலையில் 5 ரூபாயில் பண்ணியிருக்கோம். பிள்ளைகள்லாம் சாப்பிட்றது நூடுல்ஸ் வந்து வேறு வெளியே இடத்துல வாங்குறப்போ அது கெமிக்கல் மிக்ஸ் வியாபார நோக்கோடு செய்கிறது. ஆனால் நாங்கள் செய்கிற நூடுல்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமான கறந்த பால் கறந்தபடி தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துல நாங்கள் தயாரித்து தரோம். அதுவும் விலை பாருங்கள் 5 ரூபா தான், கமர்ஷியல் கிடையாது, முழுக்க முழுக்க பப்ளிக் சர்வீஸ். அதோட 5 ரூபாய்க்கு நாங்கள் அதே மாதிரி அதோடு சேர்ந்து 4 உபபொருளும் சேர்த்து தயாரித்து நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒன்று அவங்க போயிட்டு வந்து நாங்கள் 1 வருஷம் ஆட்சிக்காக ஏற்கனவே 1 வருஷம் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருப்போம், நீங்கள் கேட்டிருப்பீங்க. 1 வருஷம் நாங்கள் கொரோனாப்பட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ளட்டு, அதில் கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெருமுயற்சியில் இன்றைக்கு இந்த பால் வளத்தை ஒட்டுமொத்தம் முழுகி போயிட்ட ஆவி நிர்வாகம் முழுக்க முழுக்க முழுகி போச்சு. முழுகினதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெருமுயற்சியால் அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூழ்கினதையும் நீர்மூழ்கி கப்பலாக இன்றைக்கி இயக்கிக் கொண்டிருக்கின்றார். யார்? மாண்புமிகு தமிழக முதல்வர். அந்தளவுக்கு தன்னுடைய மிகப்பெரிய நிர்வாக ஆற்றால் இன்றைக்கு பாவினை வந்து சிறப்பான முறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 26,000 இருந்த விற்பனை இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 26 லட்சம் இருந்தது 28 லட்சத்துக்கு கொண்டாந்துருக்கோம். ஏற்கனவே 34 லட்சம் இருந்து 43 லட்சத்துக்கு கொண்டாந்துருக்கோம். அது ஒவ்வொரு அந்த நாங்கள் இருக்கிற சார்ந்த ஒவ்வொரு அமைச்சரையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உசுப்பு கிழக்கு ஒவ்வொருத்தரையும் தூங்கோடாமல் இந்த பணிகளை செய்ய வேண்டும், அவர் துறையிலும் சிறப்பான முறை நடத்த வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம்
வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்களும் படி சேர்ந்துருக்கோம். அதனுடைய இதுதான் நிலைப்பாடு தான் இது. உற்பத்தி சரியா இருக்கு இல்லையா, அவங்களுடைய அவங்க உற்பத்தி 33, எங்க உற்பத்தி 42 லட்சம், அதை ஒத்துக்கிறாரு இல்லையா. அடுத்து சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு, பால் விநியோகத்திலேயே சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். மழை நேரத்துலையும் ஒன்று சொல்லப்போனால் இந்த கொரோனா காலத்துலேயும் இந்த சங்கிலி தொடர் கொரோனா சங்கிலி தொடர் காலத்துலேயும் நாங்கள் ஒழுங்காக முறையில் பாலை கொடுத்து விநியோகம் பண்ணியிருக்கோம். உற்பத்தியும் பெருக்கி கொண்டாந்து சேர்த்தோம் சிசியில், அதற்கு பிறகு விநியோகமும் ஒழுங்காக பண்ணோம். அதே மாதிரி இப்போ கடந்த ஃப்ளட்டு ஏறக்குறைய 199 மில்லிமீட்டர், ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, மிகப்பெரிய பெரிய லெவலில் மழை பெஞ்சது. அந்த நேரத்துலேயும் மெட்ரோபாலிட்டனில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறோம். போட்டில் போய் நாங்கள் கொடுத்தோம் பாலை, போட்டில் போய் கொடுத்தேன் சார், வீட்டுக்கு போய் கொடுத்தேன். யார் வாங்க முடியும், ஃபோன் போகிற தகவல் கொடுத்தா போதும். வார் ரூம் தனியாக நியமித்து அந்த வார் ரூமில் தகவல் கிடச்சி வார் 30 நம்பர் வீட்டில் எங்களுக்கு பால் வரலை அப்படின்னா கூட நாங்கள் போட்டில் கொண்டு அந்த வீட்டில் கொண்டு கொடுத்துருவோம். அந்தளவுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். எதை மழைக்காலத்துலேயும் அது தவறான முறையில் அவர் அவங்க வந்து தவறான முறையில் 10 ஆண்டு காலம் செய்யாத நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆஃபீஸுங்க ஆவின் மதிப்பு கூட்டு அது இருக்க இன்னைக்கு ஆவினுடைய பாலுடைய நெய்யுடைய விலை மார்க்கெட்டு அதை பற்றி தனியாரதோட எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா இல்லை சார், 150 ரூபா நாங்கள் குறைச்சி வச்சுருக்கோம். மற்றதோட மற்ற பொருளோட நான் உதாரணத்துக்கு வேறு எந்த பிராண்டடாக இருந்தாலும் தனியாரதாக இருந்தாலும் சரி, அண்டை மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய நெய்யாக இருந்தாலும் சரி, அதோட எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா 100 ரூபா கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் கேளுங்க, ஒரு ஆள் கேளுங்க, ஒரு ஆள் கணிக்க கடந்த காலம் இதே ஆவி நிறுவனம் இயங்கி வந்து அப்போது இந்த வேலை ஒப்பிடும் போது இப்போ அதிகரிச்சிருக்குது. பால் விலையை குறைச்சிக்கணும்னு மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து தேர்தல் வாக்கு பால் விலையை குறைச்சிக்கு, ஆனால் மதிப்பு கூட்டம் போகிறது எல்லாத்துக்கும் உயர்ந்து இருக்கு. பிளஸ் எடுத்துக்கிட்டால் 25-22 ரூபாய் இப்போ 27 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து இருக்கு. விலை ஏறாமல் எப்படி இருக்கும், விலை ஏறி தானே இருக்கும் சார். அவங்க கேட்குறப்ப நான் பதில் சொல்கிறேன் சார், இருங்க சார். விலை ஏறப்போ பதில் அது ஏற்றி தானே சார் ஆகும், நாங்கள் மற்ற கூட பாலோடய குறைச்சது உண்மை, அதனால 270 ரூபாயோ லாஸ் எங்களுக்கு ஒரு நாள் மணிக்கு வந்து என்ன பேச விடுங்க, பேச கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, திரும்பி திரும்பி குறுக்கு குறுக்கு போட்டு இருக்கீங்களா, என்ன கேட்க விட மாட்டேங்கிறீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்களா, என்ன பேச விடுங்க. ஆக மவ்வ பொருள்லாம் மற்ற பொருள்லாம் மற்ற நிறுவனங்களோட எங்களுக்கு வந்து நெய்யில் ரேட்டு கம்மி, லெஸ்ஸியில் கம்மி, அதே மாதிரி ஐஸ்கிரீமில் கம்மி, அனைத்துலேயுமே எல்லா பொருளும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். இப்படி கேட்கக்கூடிய தாங்கள் யார் பத்திரிகை நிருபரம் நீங்கள் நீதி நெறி தவறாதுங்க, நாலு ஜனநாயக தூண்டில் முக்கியமான தூண் நீங்கள் ஒன்று. நீங்கள் எங்களை இந்த கேள்வி கேட்கறத விட நீங்கள் மற்ற பொருளையும் வாங்கி பார்த்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், அதை விட எங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அப்போ பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஆவின்தான ஊடக பட்டியல்கள் வந்து, ஸோ இது வந்து அது தன்னைத்தானே விளம்பரப்பட்டிகள் நீங்கள், ஸோ இது வந்து அப்படின்றதே பற்றி அவர் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பால் உற்பத்தி துவக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுமா? பால் உற்பத்தி துவக்கிறதுனால என்ன சுற்றுச்சூழல் கிடைக்கிறதா சார் வந்து மேடம் சொல்லியிருந்தாரு, சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் ஒரு பால் உற்பத்தி பண்ணும்போது சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கும்போது நாங்கள் தொழிற்சாலையா சார் நடத்துறோம்னாங்க. பால் உற்பத்தி வந்து ஒரு விவசாயத்தின் ஒரு விவசாயத்தை சார்ந்த தொழில் அது, இது இப்படி உங்களுக்கு சுற்றுச்சூழல் பார்த்து பத்தி நீங்க சொல்லி கொள்ளுங்க சார். பக்கத்தில் இருக்காரு அவர் தான் சொன்னா போல மேடையில் என்னன்னு சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பால் உற்பத்தி நாங்கள் செய்கிறது. பால் உற்பத்தி விவசாய தொழில் அதுவும் ஒன்று, விவசாயத்துடன் இருக்கக்கூடிய ரிலேஷன் அதுலேயும் அது ஒன்று. அப்படி இருப்போம் நாங்கள் தொழிற்சாலையை நடத்துகிறோம். இப்போ கரும்பு வருதா நடத்துறதுக்கு சொல்லுங்க சார். நீங்கள் கேட்குற கேள்வியில் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கேட்ட கேள்வியில் உங்களை திரும்பி கேட்குற அதையும் நீங்கள் பதில் சொல்ல முடியும். உங்களால் பசுமை குழி வாயுகள் நாட்டோடைய அந்த சாணங்கள்ல இருந்து அதிகமாக வெளியாகுது, அதனை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த மாசு கட்டுப்பாடு இல்லாது அதுலேருந்து எப்படி முறையாக பின்பற்றுறது அது சம்மந்தமாக தான் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லி மேடையில் பேசியிருந்தீங்க, நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் மேடையில் பேசியிருந்தாங்க, அதுதான் அதனால தான் இந்த பால் உற்பத்தியில் மாசு ஏற்படுதுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ மாசு ஏற்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கிடையாது இருக்கிறதுல இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம், சூரிய ஒளி மின்சாரத்தை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி புது புது டெக்னாலஜி பயன்படுத்துறீங்க சார். பசுமை குழு ஆய்வுகள் வந்து
போயிருக்குது. விளக்குமே தரல, நீங்க புரிஞ்சுக்கல அர்த்தம். நான் சொன்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கல. நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணல சார், அப்புறம் எப்படி சார் இது பண்ண முடியும்? நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ரிலேஷனல் டிவி, நீங்க அப்படிதான் கேட்பீங்க. தப்பே கிடையாது, நீங்க அப்படிதான் கேட்டாவோட நீங்க குறுக்கு சார் ஓட்டுருப்ப நினைச்சது, அதனால தான் உங்களை எந்த டிவி இருந்தது? நீங்க எந்த டிவி சார்? சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, வாங்க, நல்லா பாருங்க.